தேசபக்தி இயல்பாகவே யாருக்கு வரும்? ஒரு ஹிந்துவுக்கு தான் வரும், சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. இதுல இஸ்லாமியர்களை இணைத்துக் கொள்வதனால இஸ்லாமியர்களும் தேசபக்தர்களாக இருக்க முடியுமோ? அவர்களை வந்தே மாதரம் என்று உன்னை வாழ்த்துவேன், வந்தே மாதரம் என்று வாழ்த்துகின்ற அந்த ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதா? இல்ல. யாராவது ஒருத்தர் மேடையில கூட்டி என் முன்னாடி நிறுத்தி சொல்ல சொல்லுங்க, ஒரு முஸ்லிம் வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இந்த இரண்டு வரிகளை இன்றைக்கு அரசியல்வாதிகளை கூட இதை காலப்போக்கில் விட்டு விட்டார்கள். ஏன்? காங்கிரஸ் தான் இதை பெரிய உரத்த குரல் எடுத்து விடுதலை போராட்ட காலத்தில் சொல்லியது, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். இன்னைக்கு அவன் சொல்றதுக்கு பயப்படுறான், அதனால இஸ்லாமியர்களும் சொல்ல போறதில்லை. அப்ப தேசத்தை காத்தல் செய் அப்படின்னா அதுக்கு என்ன அவசியம்? ஒற்றுமை வலிமையாம். இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணை மூடிக்கிட்டு கதறது அவங்களுடைய வழக்கம். அப்படி மேடையில நின்று கதறின ஒரு சங்கிக்கு தான் பதில் சொல்ல போறோம். இவர் என்ன சொல்றாப்ல, இயல்பாகவே இந்துக்களுக்கு தான் தேசபக்தி இருக்கிறது. இயல்பாகவே இந்துக்களுக்கும் தேசபக்தி இருக்கு, அதுல மாற்று கருத்து எல்லாம் இல்ல. ஆனால் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு தேசபக்தி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிற தேசபக்தி எது? RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய தேசபக்தி என்பது கார்பரேட்டுக்கு கால் கழுவி விடுவதும், இந்திய வளங்களை கார்பரேட் கையில் ஒப்படைப்பதும், பார்ப்பனர்களை உயர் பதவிக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் மட்டும்தான் அவர்களுடைய தேசபக்தி. ஆனா இந்துக்களுக்கு இயல்பாகவே தேசபக்தி இருக்கும், இந்துக்களுக்கும் இருக்கும். அப்ப இஸ்லாமியர்களுக்கு இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும், இங்க இருக்கிற சீக்கியர்களுக்கு இருக்கும், சமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, எல்லாருக்கும் இருக்கும் தேசபக்தி. இந்த நாட்டுல பிறந்த எல்லா மதம் சார்ந்தவர்களுக்கு தேசபக்தி இருக்கு, எல்லா மதம் சார்ந்தவர்களும் இந்த நாட்டிற்காக போராடி இருக்கிறாங்க. ஆனா அடிப்படையில் எனக்கு என்ன கேள்வினா, நீ இந்துன்றத நீயே பிராக்கெட்ல போட்டுக்கிற இன்சியலா? நாங்க இன்சியல்ல வரமாட்டுமே. நீ RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வேறு, இந்துக்கள் வேறு. உங்களை பார்த்தாலே கழுவி ஊத்துற இந்துக்கள் அதிகம், உங்களை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காத இந்துக்கள் அதிகம். சோ இந்துக்களுக்கு அத்தாரிட்டி நீங்க இல்ல, சரிங்களா? சோ இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் தேசபக்தி இருக்கும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ரைட்டா, புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் அந்த காலத்துல எல்லாம் வந்தே மாதரம் சொன்னாங்க, பாரத் மாதா கி ஜெய் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. திருட்டு பயல்களை பார்த்தா ஓடிதான போக வேண்டியிருக்கு. நீங்க காவிய புத்தர்கிட்ட திருடுனீங்க, சொஸ்திக சமணர்கள்ட்ட இருந்து திருடுனீங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்தே மாதரத்தையும் பாரத மாதாவையும் தூக்கிட்டீங்க. தூக்குனது மட்டும் இல்ல, பாரத மாதா காங்கிரஸ் கையிலயும் மற்ற இந்தியர்கள் கையிலயும் இருக்கிற போது எப்படி இருந்தாங்க? ஒரு அழகான வெள்ளப்படவை கட்டி சிம்பிளா கையில ஒரு கொடியை வச்சு, தேசிய கொடியை வச்சுட்டு, எல்லா குழந்தைகளும், எல்லா மதம் சார்ந்த குழந்தைகளையும் என் குழந்தைகள் என்று மடியில் அமர்த்தி வைத்திருந்த பாரத மாதா எங்களுடைய பாரத மாதா. கம்யூனிஸ்டுகளுக்கும் அவங்கதான் பாரத மாதா, காங்கிரஸ்க்கும் அவங்கதான், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமூக மக்களுக்கும் அவங்கதான் பாரத மாதாவா இருந்தாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் காவி டிரெஸ் போட்டு, கிரீடத்தை தலையில வச்சு, சிங்கத்துல வர வச்சு, கொடூரமான பாரத மாதாவை மாத்தி வச்சிருக்கிறது யார்? நீங்க. அந்த பாரத மாதா எங்க பாரத மாதா கிடையாது. எங்க பாரத மாதா அன்பின் வடிவானவர், எல்லா மதங்களையும், எல்லா இனங்களையும், எல்லாரையும் அரவணைத்து போகிறவர் எங்கள் பாரத மாதா. சோ உங்க பாரத மாதாவை நாங்க பேசுறது கிடையாது, புரியுங்களா? வந்தே மாதரம் என்பதை என்ற சொல்ல, பாரத மாதா ஜெய் என்ற சொல்ல, இஸ்லாமியர்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், அவர் தேசபக்தி நான் சோதிக்கிறேன். நீ சொல்ற அந்த ரெண்டு சொல்ல சொன்னா தேசபக்தி பெச்சுக்கிட்டு வருது, பொத்துக்கிட்டு வருது, பூத்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறதா? ஜி, இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனுக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்ற ஒரு பண்பாட்டு, ஒரு நம்பிக்கை, பழக்கம் இருக்கிறது. எனவே அவங்க இப்படி கையெடுத்து வணங்க கூட யோசிப்பாங்க, ஏன்னா நாங்க சாமியை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்ன்ற கொள்கை அவங்களுக்கு இருக்கு. சோ அதனால பாரத மாதாவை வணங்குகிறோம், எங்கள் தேசத்தை வணங்குகிறோம், எங்கள் நிலத்தை வணங்குகிறோம் என்பது அவர்களுடைய கடவுள் கொள்கைக்கு எதிரானது, அதனால அவங்க செய்ய மாட்டாங்க, சரிங்களா? ஆனா நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இஸ்லாமியர்களை சேர்த்துக்கிட்டதுனால இஸ்லாமியர்கள் தேசபக்தர்களா அப்படின்னு பாருங்க. ஜி, சிம்பிளா ஒரு லிஸ்ட் கொடுங்க, எத்தனை பேரு இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டீர்கள், எத்தனை பேர் உசுறு கொடுத்தீங்க, எத்தனை பேர் சொத்து சோகத்தெல்லாம் எழுந்தீங்க, எத்தனை பேர் தெருவுக்கு வந்தீங்க, எத்தனை பேர் தூக்குல தூங்குனீங்க, ஒரு லிஸ்ட் இருந்தா கொடுங்களேன். போன ஒருத்தரும் அங்க உட்கார முடியாம காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு, அவருக்கும் வேற வழி இல்லாம வீரசவா இருக்குன்னு வச்சீங்க,
ஏன்னா நிறைய பேர் போனா ஒண்ணு ஒண்ணுமா சேர்த்துக்கலாம். ஒத்தையே ஆள் அங்க போய் சிக்கிக்கிட்டார்ல, அவர் போன கதை பெருங்கதை, அவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனார்ன்ற அது தனி கதை பேசுவோம். இப்ப மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வந்து ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அதுல? இஸ்லாமியர்கள் அதற்காக அவர்கள் தேச பக்தியாளர்கள் ஆயிர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டம், முதல் போராட்டம் எப்போ? 1857 இந்திய முதல் விடுதலை போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிப்பாய் போர்ல 1,500,000 பேர் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்களால். இங்கே ஆண்ட மன்னர்களால், குறுநில மன்னர்களால், பாளையக்காரர்களால், மற்றவங்களால இந்தியா முழுவதும் 1,500,000 இஸ்லாமியர்கள் அந்த போராட்டத்தை, அந்த போரை செய்ததனால் கொலை செய்யப்பட்டார். 1,500,000 பேர், 80% இஸ்லாமியர்கள் தான் அந்த முதல் இந்திய விடுதலை போராட்டத்துல இறங்கி அடிச்சு உயிரை விட்டவங்க. அந்த முதல் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவரே அகமதுல்லா கான் அவர் பேர். அந்த தளபதியினுடைய கீழதான் இந்த முதல் இந்திய விடுதலை போராட்டமே நடந்தது. அந்த சிப்பாய் கழகம்னு வெள்ளக்காரங்க அசிங்கப்படுத்தினாங்க, அதுதான் முதல் இந்திய விடுதலை போர் என்று வரலாறு ஒத்துட்டு இருக்கு. அந்த வரலாறு ஒத்துக்கிட்ட முதல் போராட்டத்தை தலைமை தாங்கிய தளபதி அகமதுல்லா கான். ஓகே, புரியுதா? அதே காலகட்டத்தில் 1857 இந்தியா முழுவதும் படை திரட்டி அங்கங்க ராஜாக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் பெண்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தாங்க. இங்க தெற்க வீரமங்கை வேலுநாச்சி, வடக்க ஜான்சி என்கிற நாட்டை ஆண்ட லட்சுமிபாய், அவங்க ரெண்டு பேரும் போராடிட்டு இருக்கும் போதே சமகாலத்துல இங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டுறீங்கல்ல, அந்த அயோத்தி ராணியா இருந்தவங்க யாரு? ஹஸ்ரத் பேகம் மஹால். ஹஸ்ரத் பேகம் மஹால் தான் பெரிய அளவுல 500,000 பேர் கொண்ட படையை திரட்டி வெள்ளக்காரனுக்கு எதிராக 5 நாள் போராட்டம் நடத்தி கடைசியில பீரங்கியை தாக்குப்பிடிக்க முடியாம அந்த போர் தோத்து போய் தன் 11 வயது குழந்தையோடு இமயமலை காடுகள்ல போய் தஞ்சம் அடைந்து இறந்து போனாங்கன்றது வரலாறு. இதெல்லாம் உங்களுக்கு வரலாறாவே தெரியாது, ஏன்னா நீ தான் காட்டி குடுத்துட்டு கம்ஜி குடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இது வரலாறா தெரியாது. கேரளாவில 1920 ஜமீன்தார்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய கழகம், மிகப்பெரிய போர், அதுதான் மாப்பிளா கழகம்னு 100க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதெல்லாம் உங்களுக்கு இந்திய விடுதலை போராட்டம் வரலாறுலே வராது. இந்திய தேசிய கொடியை உருவாக்குனது யாரு? 6-7 பேர் ட்ரை பண்ணாங்க, பல கொடிகள் வந்துச்சு சமகாலத்துல. ஆனால் இறுதியாக இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற கொடியை யார் உருவாக்குனா? சுரேயா தியாப்சி, ஒரு இஸ்லாமிய பெண் உருவாக்குனது. இல்லன்னு மறுக்க முடியுமா? நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சலோன்னு அங்க படகட்டிட்டு வரும்போது அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ண கும்பல், RSS கும்பல், வெள்ளக்காரனுக்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்கிற படையை திரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. யாரு? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு எதிராக பணம் திரட்டி அவருக்கு எதிரான வேலைகளை செய்தது யாருனா? சவார்கர். வரலாறு தெரியாத என்ற போய் சொல்லுங்க ஜி. ஆனா அதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையின் பெரிய அளவுல 60-70% மேல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதோட அந்த படைகளுக்கான தளபதியாக இருந்தவர் ஷானவாஸ் கான் என்கிற நபர், அவர் தான் படை தளபதியாக இருந்தவர். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படை கருவிகள் வாங்க வேண்டியிருந்தது, கருவிகள் வாங்குறதுக்கு பணம் திரட்டிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பர்மாவில, இன்னைக்கு இருக்கிற மியான்மர்ல, பர்மாவில வேவா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இஸ்லாமியரை சந்திக்கிறார். அவர் அன்னைக்கு இந்திய விடுதலை போராட்ட காலத்துல 1.5 கோடி ரூபாய் தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அவர் பேரு வல்லுல் ஹபீப். அவர் 1.5 கோடி ரூபாய் எடுத்து நேதாஜி கையில கொடுத்தார். இன்னும் சொத்து சோகத்தை இழந்தவங்க எத்தனையோ பேரு. இந்த பக்கீர், பக்கீர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க ஒரு ஒரு முஸ்லீம்ல ஒரு குரூப், அவங்க பிச்சை எடுத்து உண்பாங்க, தெருக்கள்ல பாட்டு பாடுவாங்க, குழுவா பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அவங்க அப்படி குழுவா பாட்டு பாடிக்கிட்டு போகும்போது அல்லாஹ்வை நினைச்சு பாட்டு பாடிட்டு போகல, இந்த நாட்டினுடைய விடுதலை நினைச்சு பாட்டு பாடி போனாங்க. எனக்கு கிடைத்திருந்த எல்லா சூழலையும் விடுதலைக்காக போராடினவங்க பக்கீர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா 2 பிரிக்கப்பட கூடாதுன்னு கடைசி வரையும் போராடினவர். கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டத்திலயும் உப்பு சத்தியாகிரகத்திலயும் காங்கிரசினுடைய தலைமையா நின்னவர், தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை வீரியத்தோடு நடத்தினவர். வ.உ. சிதம்பரனார் கப்பல் ஓட்டினார் இல்லையா, கப்பல் ஓட்டிய தமிழ். அவர் கப்பல் ஓட்டுகிற போது 2 கோடி ரூபாய் சுழையா கையில கொடுத்து அவருக்கு அந்த காலகட்டத்துல பங்குகளை வாங்கி துணையா நின்றவர் பக்கீர் முகமது. கொடிகாத்த குமரன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடிய கையில தூக்கிட்டு போனால அடிச்சு கொண்டாங்க. அந்த காலகட்டத்துல கொடிய கையில எடுத்துட்டு போன இஸ்லாமியர்கள் பெயர்களை திட்டமிட்டு வரலாற்றுல மறைச்சோம். முஹைதீன் கான், அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், பாவா சாஹிப், மதரசா பட்டினம் ஷேக் சாஹிப், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க.
வெள்ளக்காரனை எடுத்து இந்த தேசத்தினுடைய கொடியை தூக்கிட்டு போய் அடி வாங்கினவங்க, உயிரை பணைய வச்சு அடி வாங்கினவங்க. இன்னும் என்னென்ன சொல்ல சொல்லுங்க, பட்டியல் இன்னும் சொல்லவா? இன்னொருக்கு வரலாறு, ஒரு துரு பிடிச்ச ஆணிய கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு புடுங்காத நீங்க தேசபக்தர் யாருன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வேலையில எங்க கிட்ட வச்சுக்க கூடாது, ஓரமா உட்கார்ந்துக்கணும். ஏன்னா வரலாறு அற்ற நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வரலாறு இருக்கிறதா என்று சோதிச்சு பார்க்க கூடாது. அந்த தகுதி காவிகளுக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் உங்களுக்கும் இல்லை.